எடப்பாடிக்கு மொத்தம் 15 நாள் தான் டைம். அது ரெண்டு திருப்பம், பழைய பலத்துடன் பெரும் திருப்பம். தோல்விக்கு மறுபெயர் எடப்பாடி என அதிமுக நிர்வாகிகளை கூற தொடங்கிவிட்டனர். தொடர் தோல்விகளால் எடப்பாடி பழனிசாமியை மாஜி அமைச்சர்கள் புறக்கணிக்க தொடங்கியுள்ளனர். மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முன்னாள் முதல்வர் பழனிசாமி சிலரோடு கூட்டு வைத்துக் கொண்டு தேர்தலில் போட்டியிடவில்லை என தகவல்கள் வெளியாகி பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. எம்ஜிஆர், ஜெயலலிதா போட்டியிட்ட தேனி ஆண்டிப்பட்டியில் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில் வாக்குகள் பதிவாகியுள்ளது. அடுத்த தேர்தலில் இரட்டை இலை சின்னமும் போய்விடும் என்ற நிலையில்தான் அதிமுக எடப்பாடி தலைமையிலான அதிமுகவாக உள்ளது. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி முதல்வராக தேர்வு செய்யப்பட்டார். அப்போது அதிமுகவில் இணை ஒருங்கிணைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார். சசிகலா, டிடிவி தினகரன் ஆகியோரை ஓரங்கட்டினார் எடப்பாடி பழனிசாமி. பின்னர் ஒருங்கிணைப்பாளராக இருந்த பன்னீர்செல்வத்தையும் ஓரங்கட்டினார். அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டார். எடப்பாடி பழனிசாமியின் கைக்கு அதிமுக வந்த பிறகு தொடர்ந்து 10 தோல்விகள் ஏற்பட்டுள்ளன. எம்பி தேர்தலில் டிடிவி தினகரன், சசிகலா ஆகியோரை சேர்க்காததால்தான் தோல்வி என்று பலரும் எடப்பாடிக்கு அறிவுரை கூறினார்கள். தெற்கில் அதிமுக எப்படி சரிந்தது, 8% வாக்குகள் எப்படி காலியானது, அதிமுக தெற்கில் எப்படி மோசமாக சொதப்பியது, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் தனி ஆட்கள் என்றால் அதிமுக வாக்குகள் ஏன் சரிகிறது என கேள்விகள் மேல் கேள்விகளை எழுப்பியுள்ளார்கள் சீனியர் அமைச்சர்கள். இந்த நிலையில் வரிசையாக 10 தோல்விகளில் அதிமுக தோல்வி கண்டு வருகிறது. அதிமுகவின் செல்வாக்கு தொடர்ந்து சரிந்து வருகிறது. இது குறித்து அதிமுக மாஜி அமைச்சர்கள் 6 பேர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதிமுகவில் நீக்கப்பட்டவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை விடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த முறை 6 அமைச்சர்கள் இன்னும் 15 நாட்களுக்குள் முடிவெடுக்காவிட்டால் அடுத்த முறை 12 பேர் கூட வரலாம். எடப்பாடி பழனிசாமி இவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை எதிர்த்தால் எடப்பாடியை பொதுக்குழு கூட்டி நீக்கிவிடுவார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இன்னும் 15-20 நாட்களில் அதிமுகவில் உட்கட்சி பூசல் மிகப்பெரிய அளவில் வெடிக்கப் போகிறது என்ற தகவலும் எடப்பாடியின் காதுகளுக்கு சென்றுள்ளதா? இந்த நிலையில் அதிமுகவில் செங்கோட்டையன், எடப்பாடி இடையே பனிப்போர் அதிகரித்துள்ளது. அதிமுகவில் எடப்பாடியை விட சீனியர் செங்கோட்டையன் எம்எல்ஏவாக இருந்தவர், சட்டசபையில் ஜெயலலிதா தாக்கப்பட்ட போது அவரை பாதுகாத்தவர், சட்டப்பேரவை தேர்தல்களில் ஜெயலலிதாவிற்கு எல்லாமுமாக இருந்தவர் செங்கோட்டையன். செங்கோட்டையனை அவ்வளவு நம்பியவர் ஜெயலலிதா. லோக்சபா, சட்டசபை தேர்தல்களில் ஜெயலலிதாவிற்கு எல்லாமுமாகவே இருந்தவர் செங்கோட்டையன். ஆனால் திருப்பூர், ஈரோடு வேட்பாளரை தேர்வு செய்வதற்கு கூட எடப்பாடி செங்கோட்டையனிடம் ஆலோசனை கேட்கவில்லை என்று கூறப்படுகிறது. லோக்சபா தேர்தல் தொடர்பாக எதையும் செங்கோட்டையனிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் இதனால் செட் ஆகவில்லை. அவரை தொடர்ந்து முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி, பொள்ளாச்சி ஜெயராமன், முன்னாள் எம்எல்ஏ இன்பதுரை, விஜயபாஸ்கர் என முக்கிய மாஜி அமைச்சர்களும் எடப்பாடிக்கு எதிராக திரும்பியுள்ளார்கள். செங்கோட்டையன் தலைமையில் இவர்கள் எல்லாம் ஒன்றாக கூட போகிறார்கள். கொங்கு மண்டல லீடருக்கும் டெல்லிக்கு ஒரு சாமியாருக்கு இடையில் தொடர்பு உள்ளது. வேலுமணி, தங்கமணி, கே வி ராமலிங்கம் எல்லோரும் எடப்பாடிக்கு எதிராக திரும்ப உள்ளனர். இவர்கள் ஒன்றாக சேர்ந்து எடப்பாடி பழனிசாமியை எதிர்க்க வாய்ப்புகள் அதிகம் என்றே கூறப்படுகிறது. இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.